ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா அமேசிங் ஃபேக்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபோனில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளமான டபுள் டேப் மூடை வந்து எப்படி ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாகவே பார்த்திங்க அப்படின்னா, வால்யூமோட அப் பட்டனையும் டவுன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக சம்டைம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா, லாங் ப்ரெஸ் பண்ணுறதுனாலையுமே கூட அந்த மூடு வந்து ஆன் ஆகிடும். ஃபோன் வந்து ரொம்ப ஹோல்டு பண்ணி நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி நம்மளோட பாக்கெட்டில் வச்சுருக்கும் போது இந்த மூடு வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த மூடை வந்து எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மூடு ஆக்டிவேட்டில் இருக்கும் போது நம்ம ஒரு ஆப்ஷன்ஸை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன் வந்து அதை வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களால் வந்து எந்த விதமான ஒரு ஆப்பையும் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ உங்களால் வந்து உங்கள் ஃபோனை வந்து கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மூடில் இருக்கும் போது நீங்கள் வந்து ஒரு ஆப்பை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆப்பை வந்து டபுள் டைம் வந்து டச் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கேமராவோ இல்லை ஏதோ ஒன்று ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த டூல்ஸ் பாக்ஸ் வந்து ஆன் பண்ணுறதுக்கு டூல்ஸ் வந்து ரெண்டு டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஆக்டிவேட் ஆகிடும். பேக் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, பேக் வரதுக்கும் டூ டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம இப்போ வந்து எப்படி ஆஃப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை ஆஃப் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமான வழிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வால்யூம் ஆப் அண்ட் டவுன் அந்த ரெண்டு பட்டனையும் வந்து சேம் டைமில் வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா, இந்த மூடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அப்படி உங்களால் வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிக்க முடியல அப்படின்னா, உங்களோட ரெண்டு விரலை வந்து உங்களோட ஸ்க்ரீனில் வச்சு டைரெக்டாக வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். எந்த ஒரு ஆப்ஷனையும் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களோட ரெண்டு விரலை வந்து சேம் டைமில் மூவ் பண்ணணும். Showing items 56 to 95 of 104. உங்களோட செட்டிங்ஸை வந்து டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து உங்களோட விரலை வந்து ரெண்டு விரலை வந்து டச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி மேலே கொண்டு வாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடிஷனல் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், அடிஷனல் செட்டிங்ஸ் இன் லிஸ்ட், அதை வந்து டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. அடிஷனல் செட்டிங்ஸ் பேக் பட்டன் அவுட் ஆஃப் லிஸ்ட். அடிஷனல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தீங்க அப்படின்னா, அக்சஸிபிலிட்டி இன் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. போக்கோ X3க்கு வந்து நான் உங்களுக்கு வந்து விரிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி எல்லா விதமான மொபைல்ஸ்லேயும் அக்சஸிபிலிட்டி செட்டிங்ஸ் இருக்கும். அதே சேமில் பார்த்தீங்க அதனால தான் நம்ம இதில் வந்து வேரியேஷன் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு டாக் பேக் நார்மலான மொபைல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, டேரெக்டாக வந்து நீங்கள் அடிஷனல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ண அடுத்ததுலேயே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டாக் பேக் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எலிஜிபிள் இருக்கும். இப்போ வந்து இந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த டாக் பேக்ன்ற ஆப்ஷனை வந்து டபுள் டேப் பண்ணுங்க. இதுக்காக வந்துட்டு அதிகப்படியான செலவு பண்ணி இதை போய் ஆஃப் பண்ணணுன்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. டைரெக்டாகவே நீங்களே வந்து ஈஸியாக வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னொரு ஃபீச்சர் வந்து ரொம்ப எலிஜிபிளான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வால்யூம் கீயோட அப்பையும் டவுனையும் வந்து சேம் டைம் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆஃப் ஆயிரும். அப்படி ஆஃப் ஆகாத பட்சத்துக்கு வந்துட்டு நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு டாக் பேக் மூடை வந்து அக்சஸ்பிலிட்டியில் அக்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பை பை.